ஹலோ விஜய் சோல்ஜர்ஸ். தளபதி விஜய் எப்பவுமே ஒரு படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் அடுத்த படத்தோட ஷூட்டிங்ல கலந்துப்பாரு. லியோ பட ஷூட்டிங் பரபரப்பா போயிட்டு இருக்கிற சமயத்துல தான் ஏஜிஎஸ் தயாரிப்புல வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போற தளபதி 68 படத்துக்கு நம்ம தளபதி ஓகே சொல்லியிருந்தாரு. லியோ படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் தளபதி 68 படம் பத்தின எந்த விஷயமும் வெளியே வராம பாத்துக்கணும்னு கண்டிஷனும் தளபதி போட்டு இருந்தாரு. பொதுவாகவே தளபதி அவரோட படங்களை பத்தின எந்த விஷயமும் வெளியே லீக் ஆகிறத விரும்ப மாட்டாரு. அதே மாதிரிதான் தளபதி 68 படம் சம்பந்தமா தகவல்கள் வெளியே வரக்கூடாது. அப்படி ஏதாவது விஷயம் வெளியே வந்தா மக்கள் மத்தியில லியோ படம் மீதான எதிர்பார்ப்பு குறைஞ்சிடுங்கிறதுனால வெங்கட் பிரபு கிட்ட தளபதி அப்படி கண்டிஷன் போட்டு இருந்தாரு. ஆனா தளபதி சொன்னதையும் மீறி T68 படம் பத்தி சில தகவல்கள் வெளிவந்துட்டு இருந்தது. உடனே வெங்கட் பிரபு கிட்ட தளபதி 68 படம் பத்தின எந்த அப்டேட்டும் வெளியே வராம பாத்துக்கோங்கன்னு கோபப்பட்டு சொல்லி இருக்கிறாரு. தளபதி அந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகும் T68 படத்துல ஜோதிகா முக்கியமான ரோல் பண்றதா ஒரு தகவல் காட்டு தீ போல பரவிட்டு இருந்தது. இதனால தளபதி விஜய் வெங்கட் பிரபுவை கூப்பிட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க டைரக்ஷன்ல நடிக்கிறதையே டிராப் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதனால மிரண்டு போன வெங்கட் பிரபு நேரா அவருடைய ஆபீஸ்க்கு போனதும் அவருடைய அசிஸ்டன்ஸ் கிட்ட நாம இங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம் வெளியே போகுதுன்னா அதுக்கு காரணம் உங்கள யாரோ ஒருத்தர் தான், அதனால நீங்க யாரும் உங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கிறாரு. வெங்கட் பிரபுவும் 10-15 நாளைக்கு ஒரு தடவை தான் தன்னோட வீட்டுக்கே போறதாகவும் கிட்டத்தட்ட ஹவுஸ் அரெஸ்ட் ஆன மாதிரி தான் தன்னுடைய ஆபீஸ்லயே தங்குறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.